हाय फ्रेंड्स, वेलकम टू गंगा नेवनी चैनल। इनके नाम से ये पॉर डिश रवा रोस्ट। वांग पाकला। रवा रोस्ट செய்வதற்கு தேவையான பொருட்கள் உளுந்து அரை கிலோ அரை கிலோ வெள்ள ரவை எடுத்துக்கிறோம். வர்க்காத ரவை தான் எடுக்கணும். நாங்கள் வர்க்காத ரவை தான் எடுத்துக்கிறோம். ஆறு பச்சை மிளகாய் நறுக்கியது, இஞ்சி ஒரு துண்டு நறுக்கியது, கருவேப்பிலை ரெண்டு கொத்து, குருமிளகு ஒரு ஸ்பூன், பொடி உப்பு மூணு ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. உளுந்த அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டோம். இனி அரைச்செடுத்துக்கலாங்க. ஊற வச்ச உளுந்த தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைச்செடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த அரைச்செடுத்துருக்கிற உளுந்து மாவில் நமக்கு ரவையை சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம். ஒரு மணி நேரம் மாவை ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் ரோஸ்ட் போட்டுக்கலாங்க. மாவு ஒரு மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ நமக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க, குருமிளகு சேர்த்துக்கலாங்க, இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. மாவை நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டோம். இனி ரோஸ்ட் போட்டுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கிட்டோங்க. தோசைக்கல் சூடானதும் நமக்கு மாவை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நமக்கு மாவை ஊற்றி தோசை பருத்திக்கலாங்க. ரோஸ்ட்டு நல்லா மொறு மொறுன்னு வாரக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ மேலோட்டமாக இருக்கிற மாவையெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அந்த ரோஸ்ட் கரெக்டாக வரும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு திருப்பி விட்டுக்கலாங்க. அடுத்த சைடும் நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நமக்கு எடுத்துக்கலாங்க. இந்த சைடும் நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு. இப்போ நமக்கு எடுத்துக்கலாங்க. ரவா ரோஸ்ட் தயாராகி விட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.